இந்த மகான்களை பற்றி முழுதாக அறிந்தவனும் அவர்களை பற்றி விளக்கக்கூடிய அந்த ஞானமும் எனக்கு கிடையாது. அனுபவத்தின் மூலமாக மகாபெரியவாளோட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அனுபவப்பட்டிருக்கனே தவிர அதை வெளியில் கூற முடியாத ஒரு மனநிலை எனக்கு புரியல. தெய்வத்தோடையே நாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதே அவர் மறைந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. பகவான் ரமணரை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த ஒரு மனதளவில் ஒரு சம்பாஷணை, அது வந்து கிருஷ்ணன் சொன்னார், பால் பிரண்டன் மூலமாக அது நடந்தது என்று நமக்கு தெரியும். இங்கே என்ன, நான் இங்கே வந்ததுக்கு காரணம், இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட இவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் ஜேபி என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது. ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய ஆசாமி, அதனால் இவருடைய கட்டாயமும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் நான் இங்கே வருவதற்கு. இங்கே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே நான் இந்த கிருஷ்ணர் ரொம்ப நாளைக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. அவரை அவருக்கு எனக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கார், ஜானகிராமன், அவரும் ட்ரஸ்டி, அவருடைய நண்பர். அவர் இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். அவரும் இவர் வராருன்னு உடனே சரி இங்கே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது ரெண்டாவது காரணம். மணியமும் ஒரு காரணம். காரணம் என்னவென்றால், இவருடைய அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய ரசிகன். எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் நான் பெரிய ஓவியர் ஆகணும், ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணும். ஒரு காலத்தில் 1970-71 கிட்டத்தட்ட 400 பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அவங்களுடைய கார்ட்டூன்லாம் போடுவேன். ஆனந்த விகடன் ஸ்ரீதர்கிட்ட தான் நான் பயின்றேன். நானும் மதனும் ஒரே பீரியடில் இருந்தோம். ஆனால் அந்த பீரியடில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸினுடைய அந்த ஒரு இதை பாஸ் பண்ண வேண்டுங்கிற வெறியினால் ஓவியத்தையும் விட்டேன், கார்ட்டூனையும் விட்டேன். இவருடைய அப்பா எனக்கு ஒரு பெரிய ஆதர்சம், அதனால் அவரோடையும் இங்கே சேர்ந்து இருந்து மேடையில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நம்ம பாம்பே சாணக்கியா இருக்கார், அவர் ரொம்ப நாளாக எனக்கு ஃபேஸ் பண்ணிட்டுருக்கார். இவர் மூலமாகத்தான் மகாபெரிவாளுடைய அனுபவங்களை நான் கூற வேண்டும் என்று எனக்கு என்றும் மகாபெரிவாளுடைய அனுபவங்களை நான் கூறும் பொழுது அவருக்கு ஒன்றும் நான் பெருமை சேர்க்கலை, அது மூலமாக எனக்குத்தான் பெருமை சேர்த்துக் கொள்கிறேன் என்கிற மனதில் ஒரு குற்ற உணர்வு வரும். அதனால் நான் அதை அடிக்கடி பேசுறதுக்கு மகாபெரிவரை பற்றி. ஏனென்றால் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்து இறைவனுடைய அருளால் கிடைக்கிறது, அவருடைய அருளால் தான் நம்மளுக்கு அவரோட பழகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் ரொம்ப நாள் நம்ம ஏமாந்து போகிறோமோன்னு கூட நினச்சிருக்கேன், எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே ஏமாந்து போயிருக்குமோன்னு நினச்சிருக்கேன். ஒரு நாள் 4 மணி நேரம் அவருக்கு விசிறுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் மாமா கண்ணமாமா இருந்தார், அவர் அங்கே மடத்திலேயே இருந்து பின்னால் சன்னியாசியானார். அவர் நீ வந்து விசிறு பெரியவாளுக்கு அப்படின்னு சொன்னார். விசிறின் இருக்கும்போது அவர் வந்து கையில் ஜபம் ஓடிண்டே இருந்தார் தூக்கத்தில். இதெல்லாம் பார்த்து என்னடா இது, இது மாதிரி எல்லாம் ஒரு பிறவி இருக்க முடியுமா மனசில் அந்த கேள்வி சின்ன வயசில். ஆனால் என் வாழ்க்கையை முழுவதாக வழிநடத்தியதே அவர் தான். என்னால் பண்ண முடியாத காரியங்கள்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே அவர் தான். என்னால் பண்ண முடியாத காரியத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் பண்ணேன்னு சொல்கிறது எவ்வளவு முட்டாள்தனம்ங்கிறதுனால தான் என்னுடைய அனுபவங்களை எழுதும்போது அவர் தந்த அனுபவங்கள்னு எழுதினேன் துக்குளத்தில். ஏன்னா நான் பண்ணேன்னு சொல்லவே முடியாது எதையும். திடீர்னு ஒரு 50 அடி ஏறி குதிச்சோன்னு வச்சுக்கோ, அதை நாம் பண்ணோன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் இருக்கவேன், ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மனிதனுக்கு உத்வேகம் வருகிறது என்பதை ஆர்எஸ்எஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு திருடன் என்ன பண்ணிருக்கா, ரோட்டில் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு தொமங்குத்தாடி 10 அடி, 20 அடி, 30 அடி ஜம்ப் பண்ணுறதை பார்க்குறான். திருடன் நினைக்கிறேன் நம்ம 2வது மாடி ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவன் அழிச்சின்னு போனால் ஒரு கயிறை கட்டி 2வது மாடியில் இவனை போய் கயத்தை கட்டி வந்துடுன்னு சொல்லிட்டு நாம் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேட்குறான், என்னப்பா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பே இதில் அப்படின்ட்டு. ஒரு 50 ரூபா வருங்க அப்படிங்கிறான். சரி ஒரு 200 ரூபா தரேன், நீ என்னோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிறான்.
போகும்போது ராத்திரி 12 மணிக்கு ஒரு அந்த வீட்டில் 2வது மாடியில் போய் இந்த கயத்தை கட்டிட்டு இறங்கி வா, நீ இவ்வளோ தான் ஜம்ப் பண்ணுறே அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னால் உடுக்க எங்கன்னு கேட்டான். அந்த உடுக்க இல்லாத அவனுக்கு அந்த உத்வேகம் வராது. அதனால் ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு மனிதன் உருவாகிறான். அந்த வைப்ரேஷன் தேவையாக இருக்கிறது. அதனால் நாம் எல்லாருமே அந்த வைப்ரேஷனோடு நமக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை நாம் நினைவில் வைக்காததுனால தான் நாம் யாருன்னு நமக்கும் தெரியல, நாம் பார்க்குற மகான் யாருன்னு நமக்கு தெரியல. நாம் வந்து பிரசாதம் வாங்கி கொள்வதற்கு போகிறோம். எங்கிட்ட மகாபெரியவரோடையே இருந்த ஒரு அணுக்கத்தொண்ட சொன்னார், பெரியவா தெய்வம் அப்படின்னு நான் நினைக்கும்போது பெரியவா போயிட்டான். எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற நிலையில் நான் வந்து பல விதத்தில் இந்த உலகத்தில் இருக்க விகாரங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன். அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், சமுதாய ரீதியாக இருக்கலாம், கலாச்சார ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம். இந்த போராட்டத்தில் நம்ம நாட்டுக்கு ஒரு தனி ஒரு அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாடு நம் நாடுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அனுபவ ரீதியாக பல நாடுகளுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சரித்திரம், இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு கம்பேரிட்டிவ் சிவிலைசேஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அதில் எனக்கு இதில் சந்தேகமே கிடையாது. நம்ம நாட்டில் தான் இந்த உலகத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, வாழ்க்கை முறை இருக்கிறது. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்காவில் பேசும்பொழுது நான் ஒரு தரம் அது 2001 2002 இப்போ கூட அது ஆடியோ ஃபார்மில் இருக்குது, இந்தியன் எக்கானமி ஃபெமினைன் இன் கேரக்டர், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கேட்கலாம் அந்த ஸ்பீச். ஏன்னா மல்டி ரேஷியல் ஆடியன்ஸில் நான் பேசினது அது. அப்போது நம்ம நாட்டில் இந்த உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல், இதன் மூலமாக பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அதன் மூலமாக ஏற்பட்ட விகாரங்கள் தான் இன்றைக்கு பத்திரிகைகள், இன்றைக்கு இந்த மீடியாவெல்லாம் இவ்வளோ கெட்டுப்போனதுக்கு காரணமே அதுதான். பணம் ஏராளமாக வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியாத இன்றைக்கு வந்து இப்போ டிவி மீடியமில் என்ன இருக்குன்னு தெரியும், சங்கரா டிவி என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு பயங்கரமான ஒரு சுனாமியை நாம் சந்திக்கிறோம். கலாச்சார ரீதியாக, சமூக ரீதியாக நம்ம பெண்களெல்லாம் பாழடிக்கக்கூடிய இந்த ஒரு ஈகோசிஸ்டத்தில் இதற்கு மாற்று தேவை அப்படின்னு நாம் யோஜனை பண்ணுறோம் அப்படின்னாக்க, இது ஏதோ ஒரு நிகழ்வின் மூலமாக இதை மாற்ற முடியாது. இதற்கு நமக்கு ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கிளாரிட்டி அவசியங்கிறதுனால நாங்கள் பேசும்போது சொன்னேன், நம்ம நாட்டிலையும் அமெரிக்காவையும் ஒரு சின்ன விஷயத்தில் கம்பேர் பண்ண போகிறோம், வேறு அதிகமாக ஒன்று சொல்ல வேண்டியதில்லை. அமெரிக்காவில் யாரும் எந்த பிள்ளையும் பெண்ணும் அவள் தாய் தகப்பனாரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த எண்ணம் கூட கிடையாது, அந்த எதிர்பார்ப்பே கிடையாது. அதே போல் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், அதாவது 8வது 10வது படிக்க வைத்து 14 வயசுக்கு மேலே ஒரு பையனோ ஒரு பெண்ணோ வீட்டில் இருந்தால் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அவமானம். இன்னும் நம்ம வீட்டில் இருக்கியா? இதுதான் அந்த நாட்டினுடைய சோஷியல் மில்லியூ. அதனால் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த உணர்வு, அந்த கடமை, அந்த அதற்காக நாம் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாத, அதே மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்த்து நம் போல அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத ஒரு சமுதாயம் அங்கே உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாக வயசானவர்களுக்கும் சரி, சாதாரணமான குழந்தைகளுக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு, இது எல்லாமே பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய பொறுப்பாயிடுச்சு. அதனால் அதுக்கு ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க, சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ். அதன் மூலமாக முதல்ல நிறைய பணம் வந்தது, பாப்புலேஷன் கெப்ட் ஆன் இன்க்ரீஸிங், அதனால் அதுக்கு பணம் வந்தது. பாப்புலேஷன் குறைய குறைய அதுக்கு பணம் கட்டுபவர்கள் குறைந்தது, அதிலேருந்து பணம் வாங்குபவர்கள் அதிகமாகியது. 2006 அது டெபிசிட்டில் ஓடுறது. இன்றைக்கு
அமெரிக்காவினுடைய ஜிடிபியை போல் 3 மடங்கு டெபிசிட் அதில் 62 trillion dollars இஸ் த டெபிசிட் ஆன் த சோஷியல் செக்யூரிட்டி அக்கௌண்ட். நம்ம நாட்டில் இந்த சமூக பாதுகாப்பு சோஷியல் செக்யூரிட்டி இருக்க அதை நம்ம குடும்பங்கள் செய்கின்றன. இன்றைக்கு குடும்பங்கள் தான் தாய் தந்தையர் உற்றார் உறவினருக்கு உதவியிலிருந்து யார் யார் பராமரிக்கப்பட முடியாதவர்களோ அவர்களுக்கெல்லாம் பராமரிக்கக்கூடிய கடமையும் உணர்வையும் நமக்கு கொடுத்துருக்க இந்த தர்மம் இருக்கிறத, இந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடியதே நம்ம ஆன்மீகம்தான். ஒரு கால்குலேஷன் போட்டு சொன்னேன், நம்ம நாட்டில் இந்த குடும்ப முறை இல்லை என்றால், இந்த தர்மம் என்கிற உணர்வு இல்லை என்றால், கடமை என்கிற உணர்வு இல்லை என்றால், இதையெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 60-70 கோடி மக்கள் இன்றைக்கு நிராதரவாக இருப்பார்கள். இதுக்கெல்லாம் மாற்று என்ன? ஏன் நம் நாட்டில் மாத்திரம் இந்த உணர்வு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இங்கே பெண்கள் இருக்காங்க ரொம்ப. ஏன்னா எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் அம்மாங்கிறதே ஒரு சாக்ரிஃபைஸ், அவ்வளோ. வேறு எந்த உருவமாகவும் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி பெண்கள்லாம் நம் நாட்டில்தான் உருவாக முடியும். அதனால இந்த நாட்டு பெண்கள் பேரில் அவ்வளோ மரியாதை எனக்கு. அவங்களால தான் இந்த குடும்பம் இருக்கிறது, நம்ம கலாச்சாரம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது. அதனால தான் இந்தியன் எக்கானமி ஃபெமினின் இன் கேரக்டர்னு 2002 நான் பேசினேன். இந்த நாட்டில் பெண்மை இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பெண்மை இருக்காது. பெண்மை தான் ஆன்மீகமே. பெண்மை தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பமே. ஆனால் நாம் அந்த பெண்களுக்கு மரியாதையை குறைச்சி கொடுக்க கொடுக்க நம்ம தர்மம் அழியவே செய்யும். பெரியவா ஒருத்தர் என்கிட்ட சொன்னால், இந்த தர்மங்கள்லாம் காப்பாற்றுறது நம்ம பெண்கள் தான். இது எங்கள் ஆதால கேட்டு. ஆனால் இந்த உணர்வுகள்லாம் வந்து நம்மக்கிட்டேருந்து மறைந்து போய் கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய கல்வி முறை, பத்திரிகைகள், ஊடகங்கள், பொதுவாக நம்முடைய பொழுதுபோக்கு. நமக்கு நிறைய பணம் வர வர, நம்முடைய அந்தஸ்து உயர உயர, நமக்கு சுகங்கள் பெருக பெருக, உணர்வுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றதுன்னு நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்க்குறேன். இது தொழிலதிபர்கள் குடும்பத்தில் இருக்குது, நம்ம உயர் அதிகாரிகள் குடும்பத்தில் பார்க்குறேன், அரசியல்வாதிகள்கிட்ட பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1977-78 ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் பல முக்கியமான தலைவர்கள்கிட்ட. நரேந்திர மோடியை பற்றி சொன்னாங்க, அவர் என்னுடைய நண்பர், அவரை நான் பிரதமராகவே நான் பார்த்தது கிடையாது. அவசியமும் இல்லை. பிரதமர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நாம் மரியாதை கொடுக்க ஆரம்பித்தோன்னா நாளைக்கு அவர் பிரதமர் இல்லைன்னா நாம் மரியாதை கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி மனிதர்கள் தேவை. நான், ராம்நாத் கோயங்கா, அருண் ஷோரி 3 பேரும் பெரியவாள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். 2 வேதம் படிக்கிற மாணவர்கள் வந்தாங்க. எங்களை விலகி போன்னு சொன்னார் பெரியவா. அவங்க 2 பேரும் என் கூட்டு 2 சந்தை சொல்ல சொன்னார். கையில் தேங்காயை கொடுத்து அனுப்பிச்சார். மெசேஜ் என்னென்னு, இங்கே இவனுக்கு தான் மரியாதை, உங்களுக்கு கிடையாதுன்னு. இதுதான் ஆன்மீகம், இதுதான் நம்முடைய உயிர் நாடி, இதுதான் நம்முடைய வேர். இன்றைக்கு பல பேர் அதை பற்றி உபன்யாசம் பேச முடியும். சுவாமி தயானந்த சரஸ்வதியை போல நம்ம வேதாந்தத்தை வெளியில் எடுத்து சொல்லி உலகம் பூரா கவரக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒருவரை நான் பார்த்ததே கிடையாது. அவரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் 1999 அவர் எங்கிட்ட சொல்லுவார், எங்களால் சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியாதுப்பா, போதிக்கத்தான் முடியும், இவர்கள் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லுவார். அவ்வளோ அம்புப்போம். அதனால் நமக்கு புரிய வேண்டியது என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க, பல பேருக்கு தெரியாது, இவர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் தெரியாது.
அதை அனுபவத்தின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, யார் அவர்களை அனுபவப்பட்டார்களோ அவர்கள் மூலமாகத்தான் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் படித்தாலும் பேசினாலும் அது புரியாது. இன்றைக்கு காட்சிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் வந்து மீடியாவில் 1975-76 அதாவது எமர்ஜென்சி காலத்தில், எந்த காலத்தில் மீடியா இல்லையோ அந்த காலத்தில் மீடியா உள்ள நுழைந்தவன் நான். அதிலிருந்து நான் ஆடிட்டரு ஆடிட்டர்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நான் ஆடிட்டரே இல்லை, என்னைக்கோ இவர் எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுக்காக என்னை ஆடிட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் என்றைக்கோ பத்திரிகையாளனாக மாறி எனக்கு இந்த ஆடிட்டர் தொழிலே வேண்டாம்னு 1979 தான் கடைசி பேலன்ஸ் ஷீட் நான் கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் போடலை. யாருடைய பேலன்ஸ் ஷீட்டையுமே மனப்பூர்வமாக கையெழுத்து போட முடியாதுன்னு தெரிந்ததுனால அதை நான் விட்டுவிட்டேன். ஆனால் இன்னும் ஆடிட்டர் என்ன, இவர் ஆடிட்டரா அதனால் என்னையும் சேர்த்துக்கிறார். நான் ஆடிட்டர் இல்லை, ஆடிட்டராக இருந்ததே கிடையாது. 79க்கு அப்புறம் அதை முழுவதாக விட்டுவிட்டேன். ஆனால் தமிழ் பத்திரிக்கை உலகத்தில் யாரும் என்னை பத்திரிகையாளன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால் என்னை ஆடிட்டர்னு அவங்க சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் என்று சொல்வது கிடையாது, துக்ளைட் எடிட்டர்னு சொல்கிறதே கிடையாது யாரும். ஆடிட்டர் குருமூர்த்தி. இது ஏன் சொல் கூறுகிறேன் என்றால், இந்த பத்திரிகை உலகம் எப்படி சீரழிந்தது என்பதை 50 ஆண்டுகளில் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் எடிட்டருக்கெல்லாம் ஒரு வீடு கிடைக்காது, வீடே இருக்காது, வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா எடிட்டரும் டெல்லியில் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க. இதுலேருந்து அந்த பத்திரிகைகள்லாம் என்ன செய்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். பத்திரிகை என்றால் பணமே கிடையாது. 1975-76-77 காலகட்டத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடக்குமா நடக்காதா என்று தெரியாது. அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. அரை மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை வேண்டுமென்று அவங்க விருப்பப்பட்டு ஜேர்னலிஸ்ட்லாம் சம்பளத்தை குறைத்து வாங்கியிருக்கிறார்கள். இதுதான் பத்திரிகை உலகம். இன்றைக்கு பத்திரிகை உலகம் என்பது பணம் தேடும் உலகமாக மாறிவிட்டது. அதனால் அதுக்கப்புறம் நாம் டிவி உலகம் அதை விட மோசமாக போச்சு. இதில் மாற்று விஷயங்கள் தேவை. இந்த விஷம் பரவுவதில் எங்கோ ஒரு இடத்துல அமிர்தம் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்க. சங்கரா டிவிங்கிறது ரொம்ப அவசியம். எங்கள் வீட்டில் காத்தால எழுந்த உடனே சங்கரா டிவி தான். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வரும்பொழுது, பல நிகழ்வுகள் பல ப்ரோக்ராம்ஸ் நாம் போடுறோம், ஆனால் அர்த்தமுள்ள மனதை ஊடுருவக்கக்கூடிய உணர்வுபூர்வமாக கவரக்கூடிய வாழ்க்கையில் ஒரு திசையை காட்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் தயார் பண்ணிட்டு. எனக்கு இங்கே வந்த அப்புறம் தான் அதனுடைய முழு சொரூபம் தெரியும். அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது ஒரு ஃபோனில் சொன்னதோடு தெரியும். இது ரொம்ப அவசியம் என்று நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் அ லாங் கால். இதெல்லாம் மறக்காது. என்னை ஒரு தரம் ஷோ சொன்னார், ரஜினிகாந்தை போய் பார்க்கலாம் வாயா அப்படின்னு. ஜோக்கு எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான உறவு உண்டு. நான் சொன்னேன், சார் எங்கள் அங்கே சினிமா ஷூட்டிங் போகலாம் வாயா அப்படின்னு. சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டேன். நான் பார்த்துக்கிட்டேன் சார். அங்கே ஐஜன் போனால் அங்கேருந்து அந்த படத்தின் பேர் படையப்பான்னு நினைக்கிறேன். அது ஒரு டான்ஸ் சீனு. நான் உட்காண்டிருந்தேன். 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ புதிக்க வச்சான்னுக்கா. வெளியில் பார்க்கறதுக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ வேலை வாங்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ரஜினிகாந்த் வந்து உட்காந்தார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் சார். சார் இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும் சார் நீங்கள் அப்படி. அவருக்காக அதுக்காக அந்த படைய பார்த்தேன் நான். ஆனால் 1977-78க்கு அப்புறம், 75-76க்கு அப்புறம் ரெண்டு விஷயத்தை நான் விட்டு விட்டேன். ஒன்று சினிமா, இன்னொன்று கிரிக்கெட். அந்த பீரியடில் நாட்டில் 100,000 பேர் ஜெயிலில் இருக்காங்க, ஜனநாயகம் இல்லை, நாடாளுமன்றமே மூடப்பட்டு விட்டது, பத்திரிகைகள் வாயடைத்து விட்டது,
எனக்கு வந்து ஒரு 180 குடும்பத்துக்கு ரேஷன் கொடுக்கறதுக்கு நான் எல்லார்ட்டையும் போய் பிச்சை எடுப்பேன் அந்த பீரியடில். அப்போ போகும்பொழுது கவாஸ்கர் 4 அந்த டிரான்சிஸ்டர் வச்சுட்டு நாடே இந்த நிலைமையில் இருக்கு. ஆனால் கிரிக்கெட் முக்கியம், அதே மாதிரி சினிமா. எப்படி நம்ம மனது வந்து நம்ம நாடு, நம்முடைய தர்மம், நம்முடைய பாரம்பரியம், இது எல்லாத்திலேருந்தும் விலகி கேளிக்கையில் எப்படி நம்ம நாடு ஈடுபடுகிறதுங்கிறத நான் பார்த்த அப்புறம் என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த கிரிக்கெட்டையும் சினிமாவையும் விட்டேன் நான். என்னால் அந்த ஐ குட் நாட் கம் டு டேர்ம்ஸ் வித் சச் அன் ஆர்டிஃபிஷியல் லைஃப். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளே அப்படி மாறிவிட்டு பல பல பெரிய தொழில்களோட பழகிற வாய்ப்பு எனக்கு உண்டு. இன்றைக்கு நாட்டில் இருக்க பல தொழில் குடும்பங்கள் எனக்கு மிக நெருங்கியவர்கள். ஒரு காலத்தில் ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க. இன்றைக்கு அவங்களுடைய ஆடம்பரத்தை பார்க்குறேன் நான். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு கருத்து அவங்களுக்கு சென்று அடைவதற்கு வழி இல்லாத போய்விட்டு. அதனால் இது ஒரு நல்ல முயற்சி, இது ஒரு சீட் தாட்ஸ் ப்ரோக்ராம். இதை பெரிய அளவுக்கு எப்படி கொண்டு போவது என்பதை பற்றி நாம் எல்லோருமே யோசனை பண்ணணும். இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டது. இன்றைக்கு நாம் ஒரு சாதாரணமான ஒரு ஆன்மீக பாரம்பரியமாக இல்லை. இன்றைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 ஆன்மீக அமைப்புகளோடு எனக்கு தொடர்பு இருக்கு. இந்த இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி ஆரம்பித்த பொழுது அதை 10 நடத்தினதில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்றால், இவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்தாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 1,000,000 பேர் வருவாங்க அந்த ஃபேருக்கு. ரமணாசிரமம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எல்லாருக்குமே ஒரு இணக்கம் ஏற்பட்டது என்னவென்றால், இது இந்த அந்தந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை அவங்க கூறுவதற்கு அவங்களுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் அவங்க மூலமாக எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவங்கள போய் பார்க்கணும். நம்ம அமிர்தானந்தமயி, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், எல்லாருமே போய் பார்க்கணும். உங்களுடைய சேனல் இதை போடுங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் சங்கரா டிவியில் போட்டு முடித்த பிறகு அதோடு நிற்காத. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் அவங்களால் ரீச் பண்ண முடியும். அவங்களுக்கு இது தேவை. அதனால் இதை பற்றியும் யோசனை பண்ணணும். இது ஏதோ ஒரு டிவியினுடைய ப்ரோக்ராம், அதை பார்க்குறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த விஷயம் தெரியுங்கிறது இல்லாத, எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனையும் இதில் இன்வால்வ் பண்ணணும். என்னும் கேட்டால், சங்கரா டிவி எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனையும் அப்ரோச் பண்ணணும். நான் அதுக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ணேன். ரீச் பண்ணி அவங்க அவங்க சேனலில் இதை போட வைக்கணும். ஏனென்றால் இது அங்கே போவது அவசியம். எல்லோருக்கும் இந்த கருத்து அவசியம். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது, இந்த அனுபவங்களே இல்லாதவங்க. அதனால் இதை பற்றியும் நாம் யோசனை பண்ண வேண்டும் என்று கூறி, இங்கே ஒரு வித்தியாசமான ஆடிய ஒரு கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளோடு என்னுடைய பழைய நினைவுகள் அது நிறைய வருது. ஆனால் அதை பேசினா இன்றைக்கி பேசிக்கொண்டே இருப்பேன். அதனால் இது ஒரு வித்தியாசமான உணர்வுபூர்வமான நிகழ்வு. இதில் கலந்து கொண்டதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். என்னை இங்கே ரொம்ப கட்டாயப்படுத்தி அழைத்து வந்த ஜேபிக்கு என்னுடைய நன்றிகள். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாக சொல்லுவா, மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு. அந்த விதத்தில் குரு மூர்த்தி அவர்கள் ஆவரேஜ் ஹைட்டை விட கொஞ்சம் சிறியவராக இருந்தாலும் கீர்த்தியில் உலகளவில் பிரசித்தி பெற்றவர். அதாவது இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஐ திங்க் ஐ கேன் ஷேர் தேட் வித் யூ. அதாவது 1988 ஐ திங்க்
துக்ளக் ஆண்டு விழா, 38வது ஆண்டு விழா. அப்போ வந்து மௌத்கா சௌதாகர் அப்படின்னு சோனியா சொல்ல போய் அந்த ஆண்டு விழாவில் சோசார் அவர்கள் வந்து அதை வாங்குவாங்கன்னு வாங்கினார். அப்போ வந்து மோடி அவர்கள், மோடிஜி அவர்கள் ஃப்ரண்ட் ரோல உட்காந்தார். அவர் பக்கத்தில் வந்து குருமூர்த்தி சார் இருந்தார். அவர்கிட்ட வந்து தமிழில் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட், தமிழில் சோ பேசினதெல்லாம் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் நினச்சிட்டேன், பார்த்த போது நினச்சிட்டேன், என்ன ஒரு ப்ரிவிலேஜ் அவருக்கு இல்லையா. அதாவது வருங்கால பிரதமர் மோடி அவர்களுடன் அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ பக்கத்தில் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போவும் அவ்வளவு நெருக்கமாக அவர் இருக்கார் அவரோட. அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருக்கிறது எனக்கு மோடியே இங்கே வந்து உட்காந்துருக்கிற ஒரு உணர்வை கொடுக்கிறது. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஆனரிங் அவர் இன்விடேஷன். அடுத்ததாக திரு கிருஷ்ணன், இவர் வந்து ரமணாசிரமத்தோட ட்ரஸ்டி, ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ். ரொம்ப லோ ப்ரொஃபைல், ஏன்னா ரமணாசிரமம்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவா. ஆனால் ஹீ இஸ் இஃப் ஐ எம் கரெக்ட் மேனேஜிங் அபவுட் 178 சென்டர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் ரமணாசிரமம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் இல்லைன்னா இந்த ரமண மகர்ஷி தொடரே வந்திருக்காது. பிகாஸ் ஹி வாஸ் ஸோ வெரி, ஹி என்கரேஜ் மீ ஸோ மச், ஸோ வெரி சப்போர்ட்டிவ். அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த நாடகமாக போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத வாளுக்கு சொல்கிறேன். அந்த நாடகத்தை வந்து இவ வந்து பார்த்தா நாரதகான சபாவில். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதி, விச் இஸ் கால்ட் அட்வென்ட் டே, அதாவது முதல்ல ரமணர் வந்து திருவண்ணாமலையில் காலடி வச்ச தினம், அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கி ரமணாசிரமத்தில் அந்த நாடகத்தை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைத்து கொடுத்தார் இவர். ஐ திங்க் பர்ஹாப்ஸ் தட் வாஸ் த ஒன்லி பிளே விச் வாஸ் ஸ்டேஜ் இன் ரமணாசிரமம். ஸோ இப்போ சமீபத்தில் வந்து நான் வந்து இது ரமணரை பற்றி ஒரு தொடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண உடனே இமீடியட்டாக அவரும் சரி, பிரசிடெண்ட் டாக்டர் ஆனந்த், டாக்டர் ஆனந்த் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கார், ஹி ஹஸ் கான் ஆன் எ ஷார்ட் விசிட் ஆர் சம்திங் லைக் தட், இவர் ரெண்டு பேரும் இமீடியட்டாக சம்மதம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், சார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வில் டோல் ஃபுல்லி சப்போர்ட் யூ ஃபினான்ஷியலி அப்படின்னா. ஸோ த என்டையர் திங் இஸ் பீங் ப்ரொடியூஸ் பை தம், ப்ரொடியூஸ்ங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, ஆஃபர்ட் பை தம். ஓகே, அந்த விதத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மணியம் செல்வன் அவர்கள், அவரை பற்றி எனக்கு தெரியும், அந்த ஓவியங்கள்லாம் பார்த்துருக்கேன், நேராக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி தான் கிடச்சிது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆனரிங் தி இன்விடேஷன். அண்ட் அடுத்ததாக ஜேபி அவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா அவருக்கு நன்றி சொன்னால் அது எனக்கே சொல்லிக்கிற மாதிரி, பிகாஸ் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கணும் அங்கே ரெண்டு பேரும். அண்ட் என்னோடய நலனில், என்னோடய குரோத்தில் அவ்வளோ அக்கறை உடையவர் அவர். அண்ட் அவர் தான் வந்து குருமூர்த்தி சார்கிட்ட சொல்லி அழைச்சிட்டு வந்தார். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ வந்து இதில் இந்த ரெண்டு தொடரும் எப்படி உருவானது, எப்படி ஐடியா வந்ததுன்னெலாம் கேட்டால், அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் பி ஃபெயிலிங் இன் மை டியூட்டி இஃப் ஐ டோன்ட் தேங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன் போத் பெரியவா பார்ட் 2 அண்ட் மகரிஷி. ஏன்னா யாருமே வந்து தொழில்முறை நடிகர்கள் அல்ல, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நடிக்கிறா இதில், மோஸ்ட் ஆஃப் தெம். ஸோ அவளுக்கு மை சின்சியர் தேங்க்ஸ் டு தெம். அடுத்ததாக த டெக்னீஷியன்ஸ், ஏன்னா நடிகர்கள் வந்து எல்லோரும் இதில் பார்த்துடுறோம், ஸ்க்ரீனில் பார்த்துடுறோம், ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், ஏன்னா அவளோட பார்ட்டிசிபேஷன்னால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடியும். அதில் வந்து ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ஆர் ஹியர். ஃபஸ்ட்டு வந்து சினிமேட்டோகிராஃபர் ராஜசேகர் அப்படின்னு. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இவாளெலாம் விட்டு போயிடும், ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் மற்றவா எல்லாரை பற்றியெல்லாம் சொல்லுவோம், ஆனால் டெக்னீஷியன்ஸ் விட்டு போயிடும். ஸோ ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு மேக், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியாதவாளாக இருப்பாய்வா, ஆனால் தே நீட் ரெக்கக்னிஷன். ஸோ அந்த விதத்தில் சினிமேட்டோகிராஃபர் ராஜசேகர், ஏன்னா வித் மினிமம் அவைலபிள் பட்ஜெட் ஹி ஹஸ் பீன் டூயிங் திஸ். அதே மாதிரி என்னோட கோ டைரக்டர்ஸ் கணபதி,
அசிஸ்டன்ட் டைரக்டர் தினேஷ், அதுக்கப்புறம் தினேஷ், அதுக்கப்புறம் மேக்கப்பில் பாலு. ஏன்னா இவெல்லாம் அயராமல் உழைக்கிறவா, பட் வெளியில் தெரியாமல் போயிடும். காஸ்டியூமர் புருஷோத்தமன், அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன் லைட்மேன்லாம் இருக்கா, ஐ திங்க் அவள் வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் பிரதானமாக ஒருத்தர் இருக்கார் சார் எனக்கு, அதாவது இவ அவன் இல்லாமல் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவான், அந்த மாதிரி இவர் இல்லைன்னா இந்த சீரீஸாக நடக்காது, மிஸ்டர் ரத்னசாமி. அண்ட் இங்கே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவா, பரிச்சயமானவா, ரொம்ப என்னை ஆதரிக்கிறவா, சப்போர்ட் பண்ணுறவாள்லாம் இருக்கா, அவள்லேயும் ஐ வாண்ட் டு மேக் எ மென்ஷன். ஜிஆர் மாமா, நிறைய பேர் நங்கநல்லூர் சரணாலயம், அதாவது இவர் வந்து 20 வருஷமாக எந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கவே இல்லையா, இன்றைக்கி கலந்துட்டு இருக்கார். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் தேட். அதே மாதிரி என்னோடய இது இந்த ரொம்ப 2 சீரீஸில் எனக்கு சப்போர்ட் பண்ண சுதாகர் சார், இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸை சேர்ந்த பி வைத்தியநாதன் அவர்கள், இன்னும் நிறைய பேர். ஓகேயா? ஏன்னா அது வந்து சில பேர் ஞாபகம் இருக்கும், சில பேர் விட்டு போயிடும், அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன் இதை. அண்ட் கம்மிங் பேக் டு எப்படி இது வந்து உருவானது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிக்கிறேன் சார், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஏன்னா நீங்கள்லாம் பேசணும், நான் கேட்கணும் அதை. அதனால் இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேண்டமிக் போது கர்மா அப்படின்னு ஒரு சீரீஸ் போயிடு, அதாவது கர்மாங்கிறது வந்து 2006 ராஜ்டிவியில் வந்து ஒரு சீரீஸ், இட் இஸ் அபவுட் த அக்ரஹாரம் வே ஆஃப் லைஃப் இன் 1930s. அதை வந்து 2006 அது டெலிகாஸ்ட் ஆச்சு, பாதியில் நின்று போச்சு. பேண்டமிக் போது நான் ஜஸ்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் ஒரே ஒரு எபிசோட், இட் வெண்ட் வைரல். அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ, இது என்ன சார், இது வந்து ஒரு நிஜமாவே ஒரு கல்யாணமாக, ஒரு கல்யாண சீன் போட்டிருந்தேன் அதில், நிஜமாவே ஒரு கல்யாணமா இல்லை ஏதாவது ஒரு சீரீஸோட ஒரு சீனா அப்படின்னு. தென் ஐ டோல் தம் இல்லை இல்லை இது ஒரு சீரீஸ் தான் அப்படின்னா, அந்த எபிசோட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். பட் கையில் இருந்தது எவ்வளோ இருந்ததோ அதை போட்டுட்டு பாதியில் நின்று போச்சு. அப்போ தான் தென் இட் ஸ்டார்டட். அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத், சிவான்னு பேர், அவர் சொன்னார் சார் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கோ அப்படின்னார். நான் சொன்னேன் அது எப்படி சார் கண்டினியூ பண்ணுவேன், ஐ எம் நாட் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னேன். இல்லை சார், நம்ம ஜனங்கள்கிட்ட கேட்போம், கான்ட்ரிபியூஷன்ஸ் கேட்போம். தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்டட். பீப்புள் ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங். கர்மா சீரீஸ் நான் வந்து ரிவைவ் பண்ணினேன். அந்த சீரீஸ் நடந்துட்டு இருக்கிற பொழுது தான் யூஎஸ்லேருந்து ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னால், சார் அக்ரஹார லைஃபை இவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் வந்து பிரதிபலிச்சுருக்கேள், வை டோன்ட் யூ டூ ஏ சீரீஸ் ஆன் மகாபெரியவா. த சீட் வாஸ் சோன் அட் தட் டைம். அப்போ வந்து கர்மா முடிகிற ஸ்டேஜில் இருந்தபோது அவளும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணினான் எனக்கு ஃபினான்ஷியலி. அண்ட் பெரியவா சீரீஸ் அப்போ வந்து இனிஷியலாக 26 எபிசோட் தான் திங்க் பண்ணிட்டு ஆரம்பித்தேன் நான். பட் 26ங்கிறது 52 ஆச்சு, 52ங்கிறது 101 ஆச்சு. 101 சரி அதோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது, இல்லை சார் நீங்கள் வந்து இது நிறைய பெரியவா அவ்வளோ உபதேசங்கள் பண்ணியிருக்கா, ஸோ நீங்கள் வந்து இதை நிறுத்தக்கூடாது, கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, அந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு வந்து ஏன் ரமண மகர்ஷியை பற்றி ஒரு நாடகம் போட்டிருக்கோமே இதை வந்து சீரியஸாக பண்ணால் எப்படி இருக்கும்னு தோணித்து அவள்கிட்ட போய் கேட்டேன். ஆஸ் ஐ டோல்ட், ரமணாசிரமத்துலேருந்து சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, அப்படி தான் இது 2 சீரீஸும் வந்துட்டுருக்கு. இதை ஒரே ஒரு கடைசியாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், இது ரெண்டுமே எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, டோட்டலாக வெறும் உபதேசமாக இருந்ததுன்னா அதோட வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு குடும்ப கதையாக எடுத்துட்டுருக்கேன், 2 சீரீஸுமே ஒரு குடும்ப கதையை பின்னணியாகவே, பட் தி அப்ரோச் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு குடும்ப கதையாக இருக்கும், அதுலேருந்து வந்து பெரியவாளோட உபதேசங்களாகட்டும் இல்லை பகவான் ரமண மகர்ஷியோட உபதேசங்களாகட்டும் அதை வந்து அதுக்குள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பெரியவாளோட சீரீஸை பொறுத்தவரைக்கும் 7 ஜெனரேஷன் கொண்டு வரேன், அதாவது 7 தலைமுறைகளாக அவர்கள் வந்து பெரியவாளோட ஃபாலோவர்ஸாக இருந்திருக்கா, டிவோட்டிஸாக இருந்திருக்காங்கிறத ஹைலைட் பண்ணுறேன். எதுனாலன்னா, வெறும் உபதேசங்கள்னு இல்லாமல் அவர் சொன்னதை பின்பற்ற ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம காமிச்சோன்னா அதோட இம்பேக்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஐடியா. ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் போத் த சீரீஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் the dignitaries who are on stage and all those who have come here, thank you so much, thank you. பிரம்மகுமாரி ரொம்ப பேர் தெரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை, அவளுக்கு மவுண்ட் அபுல இருக்கு, அவள் கான்செப்ட் என்ன, சிவபெருமான் தான் முக்தி, அவள் மற்றவெல்லாம் மகாபெரிவாயெல்லாம் அவள் வெறும் பரமாத்மா, அவள் தேவாத்மாக்கள், நம்மளாம் வெறும் ஆத்மா. இந்த தேவாத்மாக்கள் மூலியமாக நீங்கள் போகிறத விட பரமாத்மா நான் என்கிட்டே நீங்கள் வரலாமே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அது அவள் ஃபாலோ பண்ணுறான்.
அதை வந்து மாமன் சாணிக்கு எடுத்திருக்கார். இன்னொரு 25% பாக்கி இருக்குது. அந்த ஒரு பாபான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவர் தான் ஆரம்பித்து வச்சவர். அவருக்கு நல்ல மாதிரி சூட்டபுளாக ஒரு கேண்டிடேட் கிடைக்கல, அதனால் ஒரு மாதமாக டிலே ஆகிட்டுருக்கு. இப்படி டிசம்பருக்குள்ளே அவர் பார்த்து முடிச்சுவார். ஸோ மூணு மட்டும் அவர் கேட்டுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலாம். அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஒரு டைரக்டர் ஒரு அவருக்கு வந்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ தனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவருக்கு அவனுக்கு சரியான காலத்தில் சாப்பிடாம அடிக்கடி அவருக்கு உடம்பு வந்துடும், டைஜஷன் ப்ராப்ளம் தான். அதுக்கு எப்போ மாதிரி மாதத்தில் ஒரு நாலு நாள் எந்தாலும் படுத்துட்டுருவார். ஏன்னா மத்தியானம் லஞ்சு வந்து நான் 4 மணிக்கு சாப்பிடுவார், ராத்திரி டின்னர் வந்து வடிகாத்தாலும் 3 மணிக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டா எங்க எவ்வளோ சொல்லியாச்சு, ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல. அப்படியே கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், இப்போ இந்த ரெண்டு புண்ணி மகாவுண்டுகள்லாம் பற்றி இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப அழகாக எடுத்துன்னு வர. ஒரு முறை முதல்ல வந்து கர்மாங்கிற ஒரு இடத்துல, அதில் கூட முதல்ல என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இப்போ உங்கள் வீட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிறேனே அப்படின்னார். சரி வாங்கலாம், அதுக்கு என்ன எங்கள் வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது, வந்து எடுத்துருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் எடுத்துக்கிட்டே கொண்டு கோர்ஸ் டேட் பண்ண, நீங்கள் ஒரு வேஷ்டி கட்டி ஒட்டி பக்கத்து சும்மா நின்றுங்க போகிறோம் அப்படின்னார். சரி வந்து நின்றேன், அப்புறம் டைலாக்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் ஃபுல் டைம் ஆகிட்டேன், நான் ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கு போனதுக்கப்புறம் மகா பெரிய வேலை ஒரு சான்ஸ் கொடுத்தார். இப்போது அப்போ மகரிஷிலையும் எனக்கு கொடுத்துருக்கார். இப்போ நான் வந்து ஆடிட்டருங்கிறத விட ஆக்டர், நான் வந்து ஆக்டர் டேண்ட் ஆகிட்டேன். நான் ஆடிட்டராக இருந்து என்னை ஒத்தரை சீண்டலை. எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட்லாலும் பெரிய பெரிய பேங்க் இல்லைனா டைரக்டராக இருந்து சேர்மனாக இருந்திருக்கேன். நான் ஒத்தரை என்னை சீண்டலை. நான் இந்த ஒரு மதுரை கோயிலில் போய் லைனில் நின்றுட்டுருந்தேன். அப்போ அங்கே வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து என்னோடய செல்ஃபி எடுக்கணும்னா, சார் நீங்கள் கர்மா நடிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் வந்து எங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துருக்கான் கோயிலில். ஸோ இந்த மீடியாவோட இது இருக்க அது பிரமாதமாக இருக்கும். அப்புறம் இந்த கொஞ்ச நாளாக நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே கேள்விப்பட்டிருப்பேன். கோயிலெலாம் அடிச்சுட்டு வரான், பூஜாரியில் நம்ம பிராமணன் இருக்கக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி ஒரேடியாக தகராறு நிறைய நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம சங்கரா டிவி பார்த்தோம்னா 24 hours ஆன்மீகம் தான். ப்ளீஸ் கைத்தட்டுக்கோ நீங்கள் வாழ்க்கை. அந்த சங்கரா டிவியில் எதுவுமே சேஞ்சே இருக்காது, அட்வர்டைஸ்மெண்ட் தவிர இது எல்லா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கோயில், இந்த கோயிலையே எடுத்து இந்த கோயில் உற்சாகத்தில் இருந்தாலும் சரி, அது ஏதாவது வைபவமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணி அதை ஒரு டேட்டில் வந்து அவர் ரெகுலராக அதை போட்டுட்டுருக்கா. எதுவுமே பாக்கி இல்லை. இந்த எந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த சிங்கேரி மடமாக இருந்தாலும் சரி, இங்கே ராகவேந்திர மடமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவர் போட்டுட்டுருக்கார். தெய்வபக்தி அப்படிங்கிறது, தேசபக்தி தெய்வபக்தி சொல்கிறாங்க இல்லையா, பாரதியார் சொன்ன மாதிரி அந்த தெய்வபக்திக்கு உறுதுணையாக இருக்கிறது சங்கரா டிவி. அதனால் அவன் வந்து இப்போ நம்ம இந்த ரெண்டு இதையும் அவன் திரையிட போகிறான். மகாபெரிவாலும் சரி, இந்த மகிழ்ச்சியும் ரெண்டையும் வந்து வர வரும். இது ஒரு நாள் அது ஒரு நாளாக போடுறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மூணாவது வந்து நம்ம என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி சாரை பற்றி ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லி ஆகிடும். ஏன்னா அவரோடு நான் வந்து அவர் எனக்கு ஒரு 22 வருஷமாக தெரியும். சிடி ராமச்சந்திரன் மூலிமா நான் அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்புறம் ஹைதராபாத் இருந்தேன். அவர் வந்து எப்போவுமே அவர் வந்து அவருடைய அட்வைரர் தான். அவர் பேச்சு, அவர் அவருடைய அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிரபாதமாக இருக்கும். அவரை வந்து தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. அவரோட இன்றைக்கி மேடையில் உட்காந்துருக்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு நல்லா இருக்கும். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒரே ஒரு ஃபோனில் தான் சொன்னேன், நீங்கள் வரணும் இது வரணும், நீங்கள் வரணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னேன். உடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுமாதிரி இன்றைக்கி வந்திருக்கார். அவர் வந்ததில் நம்மளாம் பெருமை. இந்த ரெண்டு விநாயகர் ஃபங்க்ஷனுக்கே இது பெரும் பெருமை அவர் வந்து. ஏன்னா காஞ்சியோ மகாபெரிவாளுக்கு அவ்வளோதான் அவளுக்கு, அவருக்கு அவர்கிட்ட அவர் பழகினவர். அவருக்காக அவர் என்ன வேணால் பண்ணுவார். மகாபெரிவா சொன்னால் என்ன வேணால் அந்த மாதிரி இருந்துட்டு காமக்கோட்டைக்கு இது காஞ்சிபுரத்தில் இன்னும் அந்த மட்டுக்கு நிறைய உதவி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கார். யாருக்கும் ரொம்ப பேர் தெரியாது அது. அந்த வகையில் அவர் வந்து நம்மளால் பாக்கியம் பண்ணியிருக்கோம் அவர் இங்கே வந்திருக்கிறது. மற்றவா ரெண்டு பேரை பற்றி பாம்பே சாரக்கா சொல்லிட்டார், அதிகமாக தெரியாது. ரேவதி சொன்னவன் அதிகமாக பேச விரும்பலை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த பகவானை பற்றி ஒரு ட்ராமா போடணும் அப்படின்னு அறிமுகத்தோடு வந்தார். நான் வந்து ரெண்டு விஷயம் சொன்னேன் அவர்கிட்ட. பகவானை நடிக்கிறவா கௌபீனதாரியாக இருக்கணும். ஆனால் பகவான் வந்து அவரோட சிக்னேச்சர் அது, வேறு எது மாதிரி இருந்தாலும் சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே ஏற்கனவே எனக்கு அது மாதிரி ஐடியாவில் தான் நான் இருக்கேன், 3 பேரை தயார் பண்ணியிருக்கேன். பகவானோட பாலப்பருவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பையன், இளமை வயசில் இருக்கிற மாதிரி ஒரு பையன், அப்புறம் வயசான முதுமையில் இருக்கிற மாதிரி ஒரு பையன், 3 பேரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அவர் அதை ஒத்துண்டார். அதுக்கப்புறம் அந்த எபிசோட்லாம் அவர் எழுதி ஆசிரமத்துக்கு வந்து ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி அவரே வாசித்து காட்டுவார். அந்த டயலாக்லாம் எங்களோட உட்காந்து வச்சுட்டு வாசிப்பார், அவரே ஆக்ட் பண்ணுவார்.
பண்ணும்பொழுது என்ன ஒரு மாற்றம் சொன்னாலும் உடனே அதை ஏற்றுப்பார். அந்த இட் வாஸ் ஸோ ஓப்பன் டு ஐடியாஸ் கிவன் பை பீப்புள் ஹூ நோஸ் அபவுட் ஹூ நோ அபவுட் பகவான் என் எ கிரேட் டீல். அதெல்லாம் நல்லா பண்ணார். உடனே உடனே இன்கார்பரேட் பண்ணிப்பார், அதை இது பண்ணிப்பார். அது மாதிரி ஒரு கிராண்ட் ஷோவாக இருந்தது. மேடையிலேயே பசுமாடெல்லாம் அழிச்சுன்னு வந்து பண்ணார். அதனால் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. அப்புறம் வந்து இங்கே மெட்ராஸ்லேயும் போட்டார். ஆசிரமத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு செப்டம்பர் 1ஆம் தேதி அதையும் அரங்கேற்றினாருங்க. அந்த சீரியலுக்காக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டபோது பிரசிடெண்ட்டும் ஒத்துண்டார், உடனே பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம். இது அங்கேயே வந்து எடுத்தார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அங்கேயே வந்து சந்தாஷணம் பகவான் இருந்த இடம் ஆசிரமத்தில் அவர் உட்கார்ந்த மாதிரியே எல்லாம் ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து பண்ணணும்னு ரொம்ப மெனக்கெடுவார். எங்களையும் ரொம்ப சிரமப்படுத்தாமல் என்ன மினிமலாக என்னென்ன அவைலபிளாக இருக்கோ ஆசிரமத்தில் அதெல்லாம் வச்சுட்டு எங்கள் ஆசிரம ரொட்டீனையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் எடுத்துட்டுருக்கார். போன வாரம் வந்தபோது கூட கேவுக்கெலாம் போயிட்டு வந்தார், போய் எல்லாம் எடுத்துட்டுருக்கார். அதனால் இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பகவான் வாழ்ந்த ஃபிசிக்கலாக வாழ்ந்தபோது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வரத்துக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டுருக்கார். அது அப்படி தான் அமைய போகிறதுங்கிறத சந்தேகம் இல்லை. சில இதெல்லாம் நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து ரசிகர்கள்கிட்ட கொண்டு வருவான்னு தெரியும் எனக்கு. சங்கரா டீமே ரொம்ப மெனக்கிறதா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பகவான் வந்து உங்களுக்கெலாம் தெரியும், மதுரையில் மீனாட்சியோட மடியில் சின்ன வயசில் இருந்தார். அப்புறம் அவர் அப்பா திருவண்ணாமலைக்கு அழைச்சார். அவரை அழைச்சி சத்தம் போடாமல் வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். யாருக்கும் எங்கே போனோன்னு தெரியாது. 2 வருஷம் எங்கே இருந்தாருனே தெரியாது, அவள் குடும்பத்தாருக்கே தெரியாது. ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தவர் தான். அப்புறம் அந்த அருணாச்சலத்தை மலையிலேயே நிறைய நாள் இருந்தபோது காமாட்சி அம்மன் மாதிரி இருந்த மகா பெரியவா வந்து பால் பிரண்டன் ஒருத்தர்கிட்ட அவரோட பெருமையை சொல்லி இங்கே கிழக்க உதித்த சூரியன் மேற்கையும் உதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அதனால் அவளுக்கு நல்ல ஒரு லிங்க் இருந்திருக்கு, ஒரு ஆன்மீக தொடர்பு இருந்திருக்கு. அதன் மூலமாக வந்து பகவான் மேற்கையும் அந்த ஞான சூரியன் உதிக்க வச்சார் பால் பிரண்டன். ஸோ ரெண்டு பேரையும் சேர்ந்து இவர் அழிச்சுன்னு போகிறது அது மாதிரி அமைஞ்சிருக்கு. எங்கள்கிட்ட அவர் பேசும்போது சொன்னார், முதல்ல பெரியவாளை பற்றி எடுத்து முடித்தோடனே பெரியவாளே எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது, என்னை பற்றி சொன்னதெல்லாம் போகும், நீ ரமணரை பற்றியும் சொல்லக்கூடாதுன்னு அவரே சொன்ன மாதிரி இருந்தது, அதனால தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய நோக்கம், அவருடைய ஒரு ஒரு தூய்மையான ஒரு இது அது இருக்கிறதுனால அதனுடைய எனர்ஜி நிச்சயமாக இந்த அவரோட சீரியலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை எல்லாரும் பார்த்து இது பண்ணணும். பகவானோட உபதேசங்கிறது எந்த காலத்துக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த நிலையில் இருக்கிறவாளுக்கும் இருக்கிற ஒரு இது. நான் யார்ங்கிறது தான் அவரோட மெயினான தீம். அந்த நான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம இல்லை, நமக்குள்ளே இருக்கிறது தான் உண்மையான நான். இதெல்லாம் நம்ம விலக விலக தெரியுங்கிறது பகவானோட மெயின் உபதேசம். அதுதான் அது எந்த காலத்துக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த நிலையில் இருக்கிறவாளுக்கும் பொருந்தும். எப்போ வேணால் இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு போதுமே இதெல்லாம் நம்ம என்ன நம்ம யாருன்னு பார்த்துக்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சதுன்னா பகவான் ஹெல்ப் பண்ணி அழிச்சின்னு போகிறதுக்கான ஒரு உபதேசம் இருக்குது இருக்குது. அது எல்லோரும் பயன்படணும், இது எல்லோரும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு அவாவாக இருக்குது. இதுக்கு எல்லா பரிபூர்ண அருளும் மகான்கள்லாம் அருள் பண்ணி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இதை அனுபவிக்கணுங்கிறத எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது, எங்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்குது. இது நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமஸ்கார். நான் ஒரு பேச்சாளர் கிடையாது, ஒன்லி ஓவியன். இன்டோர் ஒர்க் பண்ணுறாரு, நான் அவுட்டோர் போகிறதே கிடையாது. ஸோ திடீர்னு ஆட்டோவில் வரும்போது தான் நீங்கள் மேடைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டேன். மேடைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு தெரியாது சார் அப்படின்னு என்னன்னு சொல்லும்போது, இல்லை பாம்பே சாணக்கியா அவர் வந்து இன்வைட் பண்ணார், நான் பார்க்க தான் வந்தேன். திடீர்னு இங்கே வரும்போது இப்போ சொன்னானே மேடைன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதில் போய் போனால் பாதி ஜுரமே வந்துடுச்சு எனக்கு. ஸோ மேடையில் பேச பழக்கம் இல்லை. ஆனால் மகான்கள் பெரியவரும் சரி, பரமாச்சாரியா ரமண மகரிஷியும் சரி, என் லைஃப்பில்
நான் இல்லஸ்ட்ரேஷன்ற ஒரு போர்ஷனில் தான் அப்பாவோட கரியர்லேயே நான் என்னோடய கரியரை ஆரம்பித்தேன். எனக்கு சின்ன வயசு 16 வயசு வரைக்கும் ஓவியம் வரைஞ்சிக்கலை. நான் 14 அப்புறம் அப்பாவோட உடல்நிலையை இல்லாமல் இருந்ததுனால அவர் 44 இருந்துட்டார். பட் அப்பாவோட ஓவியங்கள் தான் எனக்கு மௌன குருவாக இருந்து எனக்கு டீச் பண்ணாருன்னு சொல்லுவேன் லைஃப்பில். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு அவங்களுடைய அப்பா பண்ண விஷயங்கள், அப்புறம் சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ரமணரோட படம் இருக்கும் மேலாப்பூரில், அப்போ நான் எல்லோரும் காஸ்ட்யூமோடு இருப்பாங்க எல்லாம் ஃபுல்லாக, இவர் மாத்திரம் கௌபீனத்தோடு இருப்பேன். இது என்னை ரொம்ப ஈர்த்தது. இப்படி ஒரு அதற்கு யார் யாருன்னு என் தாத்தாட்டெல்லாம் கேட்டுருக்காங்க. இப்போ இப்படியெல்லாம் அந்த அனுபவங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அந்த அனுபவத்தில் அப்பாவோட அந்த பரமாச்சாரியார் இதெல்லாம் அந்த கான்டாக்டு கல்கி தீபாவளி மலர் இருக்காங்க. அப்போ 1960ஸில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பரமாச்சியோட படம் வரும், இதில் முதல் அருள்வாக்கு அந்த மாதிரி வரும்போது பரமாச்சியோட படம். அப்போ கலர் ஃபோட்டோ கிடையாது, அப்போல்லாம் கலர் பிரிண்டிங்கிறதே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்னு சொல்லுவேன் நான். தீபாவளி மலர் மட்டும்தான் கலரில் கிடைக்கும். அந்த ஒரு 5 ரூபாய் மலர் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லா விகடன்லேருந்து கல்கியிலேருந்து கலைமகள் கமல் சிறப்பு எல்லாமே அதில் அப்பாவோட படங்கள் பரமாச்சியரை கலர் பண்ணி அதுக்கு பேக்ட்ராப்லாம் பண்ணி பண்ணுவார். அதில் ஒரு வாட்டி பண்ணும்போது அப்போது அப்போ வந்து ஜெயஜயசங்கரை பண்ணிகிட்ருக்கார் ராகணபதியோட தொடர். அந்த டைமில் திடீர்னு மலரில் வந்தோடனே பெரியவா வந்து கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி ஆத்மா சாரும் ராகணபதி சாரும் போனாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அப்பா டியூட்டி என்னென்னா எல்லாமே ஒரு ரூம் தான் அவருக்கு வந்து பூஜை. இப்போ எல்லாத்தையும் எல்லாம் பூ அங்கேருந்தே பண்ணுறதுனால அதை இதை நான் பார்த்ததுனால அப்படி சொல்லுவேன் நான் சின்ன வயசில். அப்படி ஒரு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய பரமாச்சாரியை வந்து கூப்பிட்டு அங்கே இதுக்காக நான் அப்பா ரொம்ப இதாக இருந்து பெரியவா கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த டைமில் அவருக்கு ஒன்றும் தோணலை. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த டைமில் மணிமண்டபம் போடும்போது ஸ்கெட்ச் ஏன்னா ஜெயஜயசங்கரா பண்ணிட்டு வர இல்லஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, மணிமண்டபத்தினுடைய ஸ்கெட்ச்சு முன்னாடி பெருக்குங்க பர அந்த காஞ்சிபுரத்தில் அந்த ஸ்கெட்சை போட்டு கொடுக்க சொன்னார். ஸோ இந்த தொடர்பு வந்து எதுக்கு சொல்ல வரேன், பரமாச்சாரியோட ஏற்பட்டது அந்த ஒரு தொடர்பு. அதை பிற்பாடு எனக்கும் ஒரு பாக்கியம் கிடச்சிது, பரணிதரன் அன்பே அருளேன்ற ஒரு தொடருக்காக நான் பரமாச்சாரியாரை அந்த படம் போட்டிருந்தேன் வார வாரம். பெரிய அவரை பெரியவரை போய் நேராக போய் பார்த்து அவர் ஆசீர்வாதத்தில் அந்த படத்தை பார்த்து தொட்டு பிளஸ் பண்ணி கொடுத்துருந்தார் பரமாச்சாரி. ஸோ இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு என்னுடைய ஒர்க் இருந்த இடத்துலேருந்து மகபகான்கள் எல்லாம் பண்ணும்போது அது சம்மந்தமாக நான் ட்ராவல் பண்ணுவேன். காஞ்சிபுரத்துக்கும் சரி ரமணாசம் சரி, அப்படி ரமணாசத்துக்கு நான் போகும்போது எப்பவுமே நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த பகவான் பர்மிட் பண்ணி அவர் அன்பு பொழிஞ்சால் தான் நம்ம கண்டினியூவாக அவரோட இருக்க முடியும். பெரியவாருக்கும் சரி பகவானும் சரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பட் அப்படி தான் எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் போனேன் கண்டினியூவாக ஒரு பீரியடில் பௌர்ணமி டைம் ஃபுல்லாக போவேன் நான் 90ஸில் சொல்கிறேன் நான் இதை. அப்புறம் கிருஷ்ணசாலெலாம் பேங்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அப்போ தொடர்பு உண்டு. அப்புறம் அஃப்கோர்ஸ் நான் ஃபேமிலிஸ் எல்லாமே தெரியும். அது அங்கே பெரியவர் போய் அவரோட ஃபாதரும் இருந்தார் பிரெசிடெண்ட்டாக இருக்கிறவோட தாத்தா இருந்தாலும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஒர்க்கு பண்ணும்போது நம்ம மகான்களை என்ன இப்போ இந்த டீச்சர்ஸு சங்கராட்டிகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பட் ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட். அதை பார்க்கல நான் பரமாச்சாரியர் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லை. ஆனாலும் எப்பவுமே அந்த விஷுவல் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷுவல் வந்து நல்ல இம்பேக்டை தரும். இல்லை மேட்ரு ஒரு 10 இதை பார்த்து படிக்கிறது ஒரு ஆங்கிள், இன்டெலெக்சுவல்ஸ்க்கு படித்தாலுமே போகிறோம். ஆனால் நார்மலாக விஷுவல் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அதனால் நார்மலாக எடுக்கிறது வேறு. ரொம்ப அழகாக சொன்ன சாணிக்க அவங்க வந்து எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவர் ஆடிட்டர் கூட ஒரு சான்ஸில் வந்து கூப்பிட்டுன்னு உள்ளே வர சொல்லி பண்ண சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நான் என்ன ஏதோ கூப்பிட்ட போட்டீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நடக்கிறது ஐயோ இப்போ நடக்கிறதோடய சொல்கிறேன் நான், பிகாஸ் நான் விஷுவல் பண்ணும்போது எனக்கு அந்த விஷுவல் எப்படி வரணும் அப்படின்றத நாங்கள் ஒரு மைண்ட் லேக் பண்ணுவோம்.
அந்த ரியாக்ஷன் சார். ஸோ அதுதான் முடியும். பட் ஆனால் என்னென்ன பகவான்கள பெரிய மகான்கள் தான் பண்ணுறதுன்றது ஒரு கொடுப்பனையாக நினச்சி நான் பண்ணும்போது, ஏன்னா அவருக்கு வாழ்ந்த காலத்தில் நான் எல்லாம் நேராக பார்க்க முடியல. எனக்கு தான் நான் அவர் வந்து 50 அவர் இதான போது நான் 1950 தான் நான் பிறந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பகவானே கூப்பிடுற ஒரு சம்பவம் மாதிரியே நினச்சிருக்கேன். ஆனால் படம் பண்ணும்போது நான் பகவானை நேராக கூட பார்க்கல. ஆனால் அவர் பரிசத்தை தொட்டு ஒர்க் பண்ணுறேன், கண் மூக்கு கால் அந்த ப்ரெஷ் ஒரு ஒரு இடத்துலையும் டச் பண்ணும்போது, அப்போ அவரையே நம்ம பகவானே நம்ம முன் நின்று அவரை அவரை உடம்பை டச் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிற மாதிரி, ஒரு ப்ரெஷ் மூலியமாக கிடைச்சது அப்படின்றது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அண்ட் நாட் ஓன்லி இது எல்லா மகனும் ராமகிருஷ்ணனும் சரி எல்லாருக்கும் பண்ணிருக்கேன். பட்டு ஜுரம் சொன்னது பாதிப்பு தான் தண்ணி. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது நிச்சயம் அவர் சாணைக்காக்கும் அவருக்கும் ஏற்படும். எல்லாமே அவங்க அருள் இருந்தால் தான் என் ட்ராயிங் கூட அவங்க பிளெஸ் பண்ணால் தான் அந்த உயிர்ப்பு வரும். அது மாதிரி அவருக்கு அந்த ஆர்வமும் அந்த பக்தியும், அது எல்லாருமே பக்தர்களாக இருக்காங்க, அதை டொனேட் பண்ணுறவங்களும் பக்தர்களாக இருக்காங்க, இந்த ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு அமைப்பில் வருதுன்ற வரும்போது இதெல்லாம் தானாக நடக்கிற விஷயமா, பகவான் எல்லாமே அவங்க தான் நடத்துகிறாங்க. இப்போ பேர்பட்டு ஒரு நல்ல பல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தை நான் ரொம்ப எடுத்துக்கூடாது. ஸோ இந்த வாய்ப்பு ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு பாஸ் பண்ணேன்னு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த முயற்சி இது எல்லோரும் விஷுவல்ன்றது இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. நானும் ஆர்வமாக இருக்கேன். திருப்பி அவர் விட்டு போன பெரு பரமாச்சாரோட இதையும் நான் போய் பார்க்குறேன். நான் சொந்தவன் மிக்க நன்றி, வணக்கம். நோ கம்மிங் டு த ஃபேக் எண்ட் ஆஃப் இட், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சர்ப்ரைஸ் அப்படின்னேன். நிறைய பேருக்கு அது தோணிருக்கும் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு. த திங் இஸ் தட் பொதுவாக நான் வந்து கேள்விப்பட்டது அவர் படித்தது என்னென்னா, மகாபெரிவாளும் சரி பகவான் ரமண மகர்ஷியும் சரி நேருக்கு நேர் சந்தித்தது கிடையாது. ஒரு இதில் படித்தேன், அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சுன்னா, மகாபெரிவா ஏதோ கிரிவலம் மாதிரி போகிறபோது ரமணரோட ஆசிரமத்தை அப்படி தாண்டி போனாராம். இது வந்து நான் படித்தது. பட் இன்றைக்கி எனக்கு என்ன தோணித்துன்னா, அவள் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல வந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகா பெரியவா, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி செலக்ட் ஆனார் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோ எல்லாருமே சொன்னால் அப்படியே அதே மாதிரி இருக்கா, அதாவது இந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே. இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் நாகராஜன்னு பேர், அவர் வந்து இவருக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கார், இந்த மாதிரி ஒரு தேர்வு நடந்துட்டுருக்கு நீ வேணா போய் பாருன்னு. அதுக்கு வந்து இவரோட பேத்தி வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சா எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி முன்ன பின்ன அவர் பரிச்சயமே கிடையாது எனக்கு. மதுரையிலேருந்து வந்து மீட் பண்ணார், ஆற்றுக்கு வந்து பார்த்தார். பார்த்ததுமே எனக்கு என்னமோ இவர் வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணித்து அந்த மாதிரி தான் இவர் செலக்ட் ஆனார். அண்ட் அடுத்ததாக வந்து பகவான் ரமண மகரிஷி. ஃபஸ்ட் டைம் அவள் ரெண்டு பேரும் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு, அஃப்கோர்ஸ் இவள் வந்து அவளை மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறான்னாலும் ஒரு நமக்கு ஒரு ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி. அவர் ரமணர் வந்து அவர் பேரும் ரமணன் தான். அண்ட் நான் போட்ட நாடகத்துலேயும் அவர் ரமணராக நடித்தார், இப்போ இந்த சீரீஸ்லேயும் ரமணராக நடிச்சிருக்கார். ஸோ ஒன்ஸ் அகெயின் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ for having attended this event. Thank you so much.